கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, வேத புஸ்தகத்திலே சில ஆச்சரியமான காரியங்களை பார்க்கிறோம். அதிலே ஒன்று என்ன என்று கேட்டால், ஒரு சில தேவ மக்களை கர்த்தர் ரெண்டு முறை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அங்கே சில விசேஷங்கள் இருக்கிறது, அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம். தேவன் அழைத்த நபர்கள், ஒன்று மார்த்தாளே மார்த்தாளே என்று ரெண்டு முறை மார்த்தாளுடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10:41-42 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே மார்த்தாளுக்கு ஸ்பெஷலா ஒரு ஒரு அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனையை அவர் சொல்லும் முன்னே, மார்த்தாளே மார்த்தாளே என்று ரெண்டு முறை அழைத்து அவர் அந்த முக்கியமான ஆலோசனையை அவளுக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம். என்ன ஆலோசனை? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது எது தெரியுமா? நீ என் பாதத்திலே இருக்கிற அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மார்த்தாள் அன்றைக்கு முழுவதும் மரியாள் மேல் கோபம் கொண்டு, இவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பெரிய பணிவிடைகளை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன், பெரிய விருந்துகளை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆனால் இவளோ ஒரு பொறுப்பற்றவளாக, கடமை உணர்வற்றவளாக, தன் சகோதரி இவ்வளவு உழைக்கிறாளே கூட நிக்கணுமே என்கிற அந்த ஒரு தன்மை கூட இல்லாதவளாக அங்கே போய் இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறாளே, மணிக்கணக்கா பேசிக்கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி ஒரு கோபத்தோடு ஒரு கவலை நிறைந்தவளாக வந்து பேசினாள். அப்பொழுதுதான் இயேசு அவளுக்கு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே. அல்லேலூயா. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா அந்த அட்டென்ஷனை எடுக்கிறது, அந்த அந்த கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக. அடுத்தது அவளை, அவளுடைய வார்த்தை அவளை தொடுகிறது. ரெண்டு முறை அவளுடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவளை தொடுகிறது, மார்த்தாளே மார்த்தாளே. மிக பட்சமாக, பற்றுதலாக அவர் ரொம்ப உரிமையோடு பேச இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். சொன்ன ஆலோசனை என்ன? நீ இந்த மரியாளை பற்றி இன்றைக்கு கவலைப்படுகிறாய், நேற்றைக்கு வேறொரு காரியத்தை பற்றி கவலைப்பட்டாய், நாளைக்கு வேறொரு காரியத்தை பற்றி கவலைப்படுவாய், அதனால மரியாள் அல்ல பிரச்சனை, உன் கவலைதான் உன் பிரச்சனை. அல்லேலூயா. இந்த கவலைப்படுவதை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாயே, கவலைப்படுகிற சுபாவத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறாயே, அதுதான் உன் பிரச்சனை, மரியாள் அல்ல பிரச்சனை. இன்னைக்கு மரியாள், நாளைக்கு லாசரு, அடுத்த நாள் வேற யாரா நீ சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா உன் உள்ளத்துல ஒன்னு இருக்கிறது, எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகிறதை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் கவலையினால் உன் சரீரம் வாடி வதங்குகிறது, அந்த கவலையினால் தான் உன் மனசு கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த கவலையினால் வீட்டுல சந்தோஷமா நடக்க முடியல, அந்த கவலையினால வேலை ஸ்தலத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியல, அந்த கவலையினால ஊரை பார்த்தா சங்கடம், சமுதாயத்தை பார்த்தா சங்கடம், பக்கத்து வீட்டை நினைச்சா கவலை. எதை நினைச்சாலும் சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுக்கு சிலருக்கு கவலையே வாழ்க்கையாய் மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்டவர் மார்த்தாளே மார்த்தாளே என்று அழைத்து பேசினது போல உங்கள் பெயரை ரெண்டு முறை அழைத்து பேசுவதா எடுத்துக்கொள்ளுங்கள். நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலை அடுத்த ஆளுகளை குற்றம் சாட்டுகிறது. பாருங்க, அவள் எனக்கு உதவி செய்யவில்லை என்று இயேசுவிட்ட வந்து குற்றம் சொல்லுகிறாள். கவலை என்பது நிறைய கெட்ட காரியங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த கவலை என்பதை மாற்ற வேண்டும். அது ஒரு ஒரு வாழ்வுக்கான ஆலோசனை, ஒரு ஒரு முழு வாழ்க்கைக்கு ஒரு கவுன்சிலிங் ஆண்டவர் அழகா கொடுத்தாரு. நீ கவலைப்படுவதை மாற்றிவிடு. அல்லேலூயா. அதுக்கு பதில் மரியாள் செஞ்ச மாதிரி உனக்கு கவலை எல்லாம் என்னிடத்திலே சொல்லணும். பிலிப்பியர் 4:6 அழகாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது கூட இன்னைக்கு காலையில ரொம்ப கவலை நிறைஞ்சு பெருமூச்சு விட்டு, என் வீடு இப்படி இருக்கே, என் பிள்ளை இப்படி இருக்கே, அது இப்படி இருக்கே, இது இப்படி இருக்கேன்னு சொல்லி கவலையோட யார் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பேர் சொல்லி, ரெண்டு முறை பேர் சொல்லி அழைத்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே.
நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், அதை விட்டுவிடு. அல்லேலூயா. கவலைப்படுவதனால் உன் சரீரத்தின் அளவில் ஒருமுளத்தை நீ கூட்டுவாயோ குறைப்பாயோ? கவலைப்படுவதனால் நாளை தினத்திலுள்ள காரியம் நல்லாய் நடக்குமோ? ஒன்றுமாகாது. கவலையை எப்பொழுது ஜபமாய் மாற்றுகிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி வரும். அல்லேலூயா. கவலையை தான் மாற்றணும். சொல்லுங்க, கவலை எதனா எதாக மாற்றணும்? சத்தமா சொல்லுங்க, ஜபமாக மாற்றணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு மார்த்தாளை போல கர்த்தருக்கான கிரியைகளை நிறைய செய்யக்கூடியவர்கள் இந்த சபையில இருக்கிறீங்க. சுவிசேஷ ஊழியமா முன்னிருக்கிறீங்க, மிஷனரி ஊழிய ஜபமா நீங்கள் முன்னிருக்கிறீர்கள், பல்வேறு ஊழியங்களில் முன்னிருக்கிறீர்கள். நீங்கள் மார்த்தாளை போன்ற அநேகரை கர்த்தர் ஆசீர்வாதமா இந்த சபையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. மார்த்தாளை குற்றவாளியா நினைக்க கூடாது, பெரிய ஆசீர்வாதம். அவள் செய்ததெல்லாம் தனக்கு விருந்தல்ல, கர்த்தருக்காகவும் விருந்து படைச்சு கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தருக்கு கிரியை செய்யக்கூடிய நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய அந்த அழகான கிரியை மேன்மையை நீங்க அனுபவிக்க விடாம ஒரு கவலை உங்களை வாட்டி கொண்டே இருக்கிறது. ஆமேன். ஊழியத்தெல்லாம் ஓடி ஓடி செய்றீங்க, ஆனா வீட்டுல வந்தவொன்னா பழையபடி கவலையில் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் அதை விரும்பவில்லை. உன் வாழ்க்கைக்கும் அது விடுதலைக்கும் ஜெயத்துக்கும் ஏதுவானது கிடையாது. அதனால இன்றைக்கு அந்த கவலை உங்களை விட்டு வெளியேறட்டும். அல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்க, இனி மனசுக்குள்ள எதையும் வச்சு கவலைப்பட மாட்டேன். ஏதாவது கவலை வந்தா தாமதமின்றி இயேசுவிடத்தில் சொல்லிவிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் அதை இயேசுவிடத்தில் சொல்ல முடியுமோ நான் சொல்லிவிடுவேன். அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் இன்றைக்கு செய்யுங்கள், கவலை தானாக பறந்து போகும். அல்லேலூயா. எந்த கவலையும் உடனே ஜெபமாக கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ நன்றாக கர்த்தருக்காக கிரியை செய்கிறாய், ஆனால் இந்த கவலைக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுத்ததுனால நீ ஆண்டவருக்காய் இவ்வளவு கிரியை செய்தோம், அதன் பலன்களை நீ வீட்டுல அனுபவிக்கல, வாழ்க்கையில அனுபவிக்கல, நீ எதிர்காலத்துல அனுபவிக்க முடியுமா என்பதை கேள்விக்குறி. என்ன எல்லாத்தையும் இந்த கவலையினால நீயே தொலைத்து போடுகிறாய். இன்றைக்கு கவலையை ஜபமாய் மாற்றுங்கள், வாழ்வில் நன்மைகள் பெறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்யற ஊழியத்துல நிறைவான சந்தோஷத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் இன்னொரு மனுஷனை இப்படி கூப்பிட்டாரு. லூக்கா 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. மார்த்தாளே, மார்த்தாளேன்னு கூப்பிட்டு அவளுக்கு ஒரு வாழ்நாள் ஆலோசனை, ஒரு லைஃப் டைம் கவுன்சிலிங் அழகாக கொடுத்தார். சீமோனே சீமோனேன்னு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அவளுக்கு ஆலோசனை கொடுக்க, இவருக்கு எச்சரிப்பு கொடுக்க, அவர் டபுள் தடவை நேம் சொல்லி கூப்பிட்டு அழகா பேசினா, சீமோனே சீமோனே. அல்லேலூயா. உனக்கு என்ன பிரச்சனைன்னா, சாத்தான் யோபுவுக்காக கத்தர்கிட்ட போய் யோபு சோதிக்க பெர்மிஷன் வாங்கின மாதிரி இப்ப உன்ன சோதிக்கிறதுக்கு அங்க போய் நிக்கிறான்ப்பா. அதைய நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன். அதனால இப்ப நான் உனக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு பரிந்து பேசுதல் ஜபம் பண்ணி இருக்கிறேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. சாத்தான் எப்படி உன்கிட்ட கத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்கறான் தெரியுமா? சொலகுல போட்டு புடைக்கிற மாதிரி உன்னை புடைக்கணுங்கிறான். ஆமீன். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், நெருக்கங்கள், உங்க வாழ்க்கையில பலவித சரீரபிரகாரமான நெருக்கங்கள், வியாதி, பலவீனம், பிரச்சனைகள், சிலருக்கு பூமிக்குரிய காரியங்களிலே பொருளாதார நெருக்கடிகள், உறவு பிரச்சனைகள், அங்கும் இங்குமாக சில தடைகள், வாழ்க்கையில சில காரியம் நடக்க மாட்டேங்குது, இவைகளினால் நெருக்கங்கள், சில வேளை பார்த்தா சில சூழ்நிலை தாங்க முடியல, சொலகில போட்டு புடைக்கிறது மாதிரி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுவிசேஷ ஊழியத்து நிமித்தம், சபை ஊழியத்து நிமித்தம், மிஷனரி ஊழியத்து நிமித்தம் இன்று அநேகர் உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். நாம் கேட்டோம் உத்தரப்பிரதேசத்தின் நிலைமை, உத்தரப்பிரதேசம் சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறதா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு அங்கே ஒரு தலைவரி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலைவரி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதன் நடுவில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சுழகிலிட்டு புடைக்கப்படும் வண்ணமாக இன்றைக்கு புடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய தைரியம் என்ன தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், நான் உனக்காக பரிந்து பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
என்னதான் நடந்தாலும் விசுவாசம் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. பேதுரு உண்மையில விழுந்து போனார், மூன்று முறை மறுதளித்து போனார். ஆனாலும் பாருங்க, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆகவே மறுதளித்து போனவர்களும் திரும்ப விசுவாசத்தில் எழும்ப முடியும் என்பதற்கு அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஸ்தாபனத்தினுடைய மிஷனரி ஊழியத்தை குறித்து விரிவாக நாம் கேட்ட பொழுது திரும்ப திரும்ப பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் அனைவருடைய ஜெபம்தான் எங்களுக்கு பின்னணியில் இருக்கிறது. அல்லேலூயா. அது மிக மிக உண்மை. ஆனால் அதே வேளையில் நாம் மாத்திரம் ஜெபிக்கல, இயேசு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் கூப்பிடுகிற கூப்பிடுதல் பிதாவிடத்தில் போகிறது, இயேசுவிடத்தில் போகிறது. இயேசுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள்லாம் வாரத்துக்கு ஒரு மணி நேரம் வச்சு அங்கே இருந்து இந்த மிஷினரிகளுக்காக கூப்பிடுறாங்களே, அந்த ஜப தூபத்தை அவரும் சேர்த்து பிதாவிடத்தில் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு நம்முடைய உள்ளங்களிலே வாசம் செய்து வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக விண்ணப்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துடைய ஜபம், ஆவியானுடைய ஜபம், பரிசுத்தவான்களுடைய ஜபம், இந்த ஜபங்கள் தான் இந்த ஊழியங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ ஊழியர்களை புடமிடுகிறான், ஆனாலும் புடமிட்ட பிறகு கர்த்தர் சுத்த பொன்னாக மாற்றுவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நாமும் இன்னும் ஜெபிக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய ஜெபங்களுக்கு மேலாக நாம் ஒன்றை நினைக்கணும், இயேசு எங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அது மிக மேன்மை. அவருடைய பலத்தினால், அவருடைய கிருபையினால் அவரோடு இணைந்து நாமும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேதுருவுக்கு சொன்னாரு, பேதுருவே இந்த புடமிடுதல் உனக்கு ஏன் வருது தெரியுமா, நீ கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட் பண்ணி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அவன் எல்லாரும் மறுதளிச்சு போனாலும் நான் மாத்திரம் மறுதளிக்க மாட்டேன். இந்த வார்த்தை உனக்கு தேவையா பேதுரு? நீ வந்து எல்லாரையும் அணைச்சு நடத்த வேண்டியவன் இல்லையா? உன்னை நான் முதன்மையான அப்போஸ்தலனா வச்சிருக்கேன். நீ இன்னும் இந்த சின்ன பிள்ளை புத்தி உனக்கு மாறலையே, உனக்கு இந்த சுயநலம் மாறலையே, நீ எல்லாருக்கும் முன்னால என்ன பேசுற, இவன் எல்லாம் ஒன்றும் சரி கிடையாது, நான் மட்டும் நிப்பேன்றியே, இவன் எல்லாம் விழமாட்டான், நீ மட்டும்தான் விழுவாப்பா. ஆனாலும் விசுவாசம் ஒளிந்து போகாம நான் உனக்கா என்ன செஞ்சிருக்கேன், வேண்டிக் கொள்ளிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால அன்பர்களே, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சில சிறப்பான வரங்களை தந்திருக்கலாம். ஜெபத்திலே வல்லவர்களா இருக்கலாம், ஊழியம் செய்யறதிலே வல்லவர்களா இருக்கலாம், கொடுப்பதிலே வல்லவர்களாக இருக்கலாம். பல காரியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறது உண்மை, அதெல்லாம் மேன்மை. ஆனால் அது ஒருபோதும் உங்கள் பெருமையாக மாறக்கூடாது. அல்லேலூயா. பெருமையாய் மாறினால்தான் அங்க எச்சரிப்பு வருது. பேதுரு, இந்த வார்த்தை சரியில்லையே, சீமோனே சீமோனே சரியில்லையே என்று வருகிறது. அதனால் தேவ மக்களே, இந்த நாட்கள்ல உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிஃப்ட்ஸ் வெளிப்பட வேண்டிய காலம். அதாவது சாதாரண வரங்கள் அல்ல, அசாதாரணமான வரங்கள் வெளிப்பட வேண்டிய காலம். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். அதுக்குத்தான் இந்த உபத்திரம் எல்லாம் தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நீங்க ஒரு காரியத்துல உறுதியான அஸ்திபாரமா இருக்கணும். பெருமை என்பது எனக்கு வராது. அல்லேலூயா. வர விட மாட்டேன். எப்ப பெருமையின் சிந்தனை வருதோ அப்பமே தாழ்மைப்படுவேன். அல்லேலூயா. ஆகவே சீமோனே சீமோனே என்று கூப்பிட்டு கர்த்தர் அவனை எச்சரித்தார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா. மார்த்தாளே மார்த்தாளே, சீமோனே சீமோனே, சாமுவேலே சேர்ந்து சொன்னா என்ன செய்யும்? ஆமென். அல்லேலூயா. சபையில வந்தா வாய தரங்க, வீட்டுல போனா வாய குறைச்சுக்கிடுங்க. என்ன? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டு இங்க என்ன சொல்றார்? வருங்காரியத்தை அறிவிக்கிறார். அல்லேலூயா. மார்த்தாளுக்கு ஆலோசனை, சீமோனுக்கு எச்சரிப்பு, இங்கே சாமுவேலுக்கு வெளிப்பாடு. வரும் காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறார். சின்ன பையன், வெறும் சின்ன பையன், அவங்கிட்ட போய் இந்த மகாபெரிய தெய்வம் பரம ரகசியத்தை பேசுறாரு, வருங்காரியத்தை பேசுறாரு, ஏலிய பத்தி பேசுறாரு, ஏலி குடும்பத்தை பத்தி பேசுறாரு, இஸ்ரவேல் நாட்டு காரியத்தை பேசுறாரு. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அவன் சின்னவனானாலும் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா.
பெரியவரிடத்தில் பேசாத பல காரியங்களை சின்னவரிடத்தில் பேச கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அடுத்த தலைமுறை நீங்கள் உங்கள் மேல் கர்த்தர் பல நோக்கங்களை வைத்து உங்களை இந்த சபையிலே அங்கங்களாக கொண்டு வந்து வைத்து உங்களை உயிர் உங்களை பயிற்சித்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சண்டே ஸ்கூல் மூலம், உன்னுடைய வாலிபர் கூட்டத்தின் மூலம் உன்னை உயிர்ப்பித்து ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால உனக்கு வாலிபர் கூட்டத்திலே, ஞாயிறு பள்ளியிலே, இந்த சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் உனக்குள் ஆவியானவர் கிரியை செய்ய காரியங்கள் நீ சாதாரணமா நினைக்க கூடாது. எங்களிடத்தில் எப்படி கிரியை செய்கிறாரோ அதே போல உங்களிடத்திலும் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நீ சின்ன சாம்பு வேலாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னுடைய வருங்காலத்தை பார்க்கிறார். ஆமென். உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறார், உன்மேல் வைத்த தெரிந்து கொள்ளுதலை பார்க்கிறார். ஆனபடினால தான் கர்த்தர் சிலவேளை உங்ககிட்ட வந்து ரகசியங்கள் பேசுகிறார். அல்லேலூயா. உனக்கும் சொப்பனங்களை தருகிறார், உனக்கும் தரிசனங்களை தருகிறார். விளையாட்டா எண்ணாதே. சாமுவேல் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை யாருக்குமே சொல்லவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவான். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு புத்தி ஏதா கிடைச்சா நாலு பேர்ட்ட சொல்லி அதை அப்படி விளையாட்டுத்தனமா மாத்திடும். ஆனா சாமுவேல் அப்படி இருக்கல. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளே, வாலிபர்களே, கர்த்தர் உங்களுக்கு தரும் தரிசனங்கள், கர்த்தர் உங்களோடு பேசும் வார்த்தைகள், இதை இப்பமே மனசுக்குள்ள வைக்க பழகுங்க. தியானத்தோடு கர்த்தரிடத்தில் மட்டும் அதை திரும்ப திரும்ப கேட்டு அந்த ரகசியங்களை அறிய பழகுங்க. ஏனென்றால் நீ இன்றைக்கு உன்னை சின்ன பிள்ளைன்னு நினைக்கிற, உங்க அப்பா அம்மா உன்னை சின்ன பிள்ளை சின்ன பையன் தான் சொல்றாங்க. ஆனால் கர்த்தரோ உன் வருங்காலத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு சிறுவன் தாவீதை நம்பி அவர் அவருடைய அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றினார் பாரு, அதே மாதிரிதான் அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். அந்த அபிஷேகம் பெற்ற தாவீது சில காலம் பயிற்சி பெற்றான். அதை மாதிரி கர்த்தர் உன்னை நடத்துவார், நாளைக்கு உன்னை மேன்மையாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனால் இன்றையோடு உன் சிறுபிள்ளைத்தனத்துக்கு முடிவு கட்டிவிடு. சும்மா கண்டபடி கண்டதை பேசி திரிகிற அனுபவங்களை விட்டுவிடு. உன் நண்பர்களோடு கூடி கும்மாளம் அடிக்கிற அந்த நிலைமைகளை விட்டுவிடு. உன்னை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கு சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தது போல உன்னையும் அழைத்து பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இரவு தூங்க போகும்னால ஜோம் பண்ணாம போகாத. நீ ஜோம் பண்ணு. காலையில இருந்து சாயங்காலம் வர நடந்த விஷயங்களை இயேசுக்கு சொல்லு. சொல்லி ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்கு. இரவு வந்து நிப்பா. சாமுவேலே சாமுவேலே. அல்லேலூயா. சபையிலே கதவு திறக்கிறது கதவு போட்டுறது சாமுவேலுடைய வேலை. விளக்க கொளுத்துறது விளக்க அணைக்கிறது சாமுவேலுடைய வேலை. சின்ன வயசுலே சபை பணிவிடைகளிலே உத்தமனாயிருந்தார். வாலிப தம்பி வாலிப தங்கச்சி நீ எப்படி இருக்கிறாய்? சிறு பிள்ளைகளே, இந்த சபையிலே பணிவிடை ஊழியத்திலே நீ எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ சபையை நேசித்து இயேசுடைய சபைக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் உன்னை தேடி வருவார். சாமுவேலே சாமுவேலே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள அநேகரை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். என்னுடைய விசுவாசத்து கண்களிலே, என்னுடைய ஆவியிலே மிகுந்த சந்தோஷத்தோடு, நாளைய தினத்தை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தை ஆவியானவர் தரும் பொழுது என் ஆவி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நினைத்திருக்கிறது பெரிதாயிருக்கிறது. நம்முடைய புத்திக்கு அது எட்டவில்லை. இந்த சபையின் பாஸ்டராயிருக்கிற என்னுடைய புத்திக்கும் அது எட்டவில்லை. மேலான காரியங்களை அடுத்த தலைமுறைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் மகனே மகளே, இன்னும் நீ சிறுபிள்ளையாயிராதே. ஆமென். நீ சின்ன பிள்ளைதான் வயதுல, ஆனா உள்ளத்துல நீ பக்குவப்படு. பிரைஸ் தி லார்ட். சாமுவேலுக்கு வருங்காரியங்களை அறிவித்த தேவன் உனக்கும் வெளிப்பாடுகளை தருவார். பைபிளை திறந்து வாசிக்கும் பொழுது என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லு, அந்த வசனத்திலிருந்து உனக்கு வெளிப்பாடு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் வளரு. நாளைய தினம் பெரிய காரியத்தை கர்த்தர் உன் கையில் தரப்போகிறார். இப்பொழுது என்னை ஆயத்தப்படு என்பதுதான் இப்பொழுது கர்த்தர் உனக்கு சொல்லுகிற செய்தி. அல்லேலூயா. கடைசியாக யாத்திராகமம் 3:4 ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். 10 நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு 80 மோசே சந்திக்கிறார். அவனையும் பட்சமாய் கூப்பிடுகிறார். மோசே மோசே.
என்று கூப்பிடுகிறார். ஏன் கூப்பிடுகிறார்? அவனை அழைத்து அனுப்பும்படி அவர் கூப்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மகனே மோசே, இளமையில் நீ கொண்ட தரிசனம் இப்பொழுது 40 ஆண்டுகளாக ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இன்று உனக்கு வயது 80, ஆனால் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் என் திட்டம் நிறைவேற தொடங்க போகிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் இந்த சபையில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இங்க எழுத்தின்படி 80க்கும் மேற்பட்டவர்கள், 7-8 பேர் இருக்கிறீங்க நம்ம சபையில. 70க்கும் மேற்பட்டவர்கள் எப்படியும் ஒரு 40-50 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல முதியோர் கூட்டம் நிறைந்த சபை, ஆசீர்வாதம், சந்தோஷம். ஆனால் முதியோர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வில் இது அந்திய காலம் என்று நினைக்கிறீர்கள். சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்கு அந்திய காலம் அல்ல, இது நண்பகல் வேளை. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே போல, காலைப்பை போல கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில ஒரு புதுபலம் தரப்போகிறார். கழுவுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது ஆக போகிறது. உங்களுடைய சரீர பலன் மட்டுமல்ல, ஆவியின் பலனும் இரட்டிப்பாக மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பார்வோன் என்னை கொண்டு விடுவானோ என்று பயந்து 40வது வயதிலே அரண்மனை விட்டு வெளியேறி ஓடி போன மோசே, மறுபடி அந்த பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று சவால் விடுகிற அளவுக்கு கர்த்தர் 80வது வயதிலே அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய ஆவிக்கு அத்தனை அதிகாரமும் பலனும் கர்த்தர் கொடுத்து அந்த நாட்டின் அதிபதியாகிய சர்வாதிகாரியாகிய பார்வோனிடத்துல போய் பேசத்தக்கதாக கர்த்தர் செய்தார். ஆமீன். அல்லேலூயா. இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் யாரை கர்த்தர் அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? வட இந்தியாவிலே ஒவ்வொரு பட்டணங்கள் கிராமங்களை அடக்கி அரசாண்டு கொண்டிருக்கிற வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள், ஆகாயத்து அதிகார பிரபு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள் இந்த பொல்லாத பார்வோன்களுக்கு நேராக நின்று சவால் விடக்கூடியவர்களாக இன்றைக்கு அநேகரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சபையில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், ஒருவேளை லைவ் மெசேஜில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? மோசே அழைத்தது போல, மோசே மோசே வா, உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்று யாரை பார்த்து கர்த்தர் அழைப்பை கொடுத்திருக்கிறார்? அழைப்பை நஷ்டப்படுத்தாதிருங்கள், அழைப்பை காலதாமதப்படுத்தாதிருங்கள். இன்று கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணம் செய்யுங்கள். அல்லேலூயா. மோசேயின் பலன் அல்ல, மோசே பலத்தை பயன்படுத்தணும்னா 40வது வயசுல பயன்படுத்தி இருப்பார். இது மோசேக்கு பலனே முடிஞ்ச காலம், 80வது வயசு. இனி பலப்படுத்துறார் நான் முழுக்க முழுக்க அவருடைய பலன். அல்லேலூயா. ஆகவே அழைக்கப்பட்டவர்கள், எனக்கு பலன் போயிட்டு, எனக்கு முந்தி இருந்தா பணம் இருந்து இப்ப பணம் இல்லையே, அன்னைக்கு அதெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அது இல்லையே, இது இல்லையே. மோசே அப்படித்தான் சொன்னார். வாய் பேச தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, எது தெரியாவிட்டாலும் ஒன்னும் தெரியாத நிலைமையில தான் உன்னை பயன்படுத்த நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுனா நான் தான் நான் தான் இருப்பேன், ஒன்னும் தெரியாதுன்னா கர்த்தர் தான் கர்த்தர் தான் சொல்லுவேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு வேண்டும். ஆனால் சிலர் அழைப்பை நஷ்டப்படுத்தினவர்கள், இனிமேலும் காலதாமதப்படுத்தாதீங்க, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறந்தா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தரோடு பேசுங்கள், அவர் அழைத்த அழைப்பில் எழும்பி வாருங்கள். உங்களை கொண்டு அநேக பார்வோன்களை வீழ்த்துவது கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. அது வீழ்த்தப்பட்டால் தான் தேசத்துக்கு விடுதலை வரும். அல்லேலூயா. நீ இவ்வளவு காலம் ஜெபித்தாய், இனி போய் செயல்படு என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இதுகாரம் காணிக்கை கொடுத்து தாங்கி கொண்டிருந்தாய், இனி நீ போய் செயல்படு என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தை, அந்த பலனை ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் தருவாராக. முச்செடியின் நடுவிலே தரிசனமாகி மோசே அழைத்து எகிப்து தேசத்துக்கு கொண்டு சென்று 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களை அற்புதமாக விடுதலை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு என் ஜனம் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்திலே கட்டப்பட்டிருக்கிறது, போதையிலே கட்டப்பட்டிருக்கிறது, லஞ்ச ஊழலினால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் இன்றைக்கு விக்கிரகாராதனைக்குள்ளே, வேசித்தனத்துக்குள்ளே பலவித பாவத்துக்கு அடிமைகளாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். மதவெறி தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியா மதவெறியினால் அழிந்து கொண்டு வருகிறது. சாதியவாதம் தலை தூக்கி விட்டது. எல்லா வெறித்தனங்கள், மோசமான காரியங்கள் எழும்பிவிட்டன. மிருகத்தை மதிக்கிறான், கும்பிடுகிறான், மனிதனை கொல்லுகிறான். இந்த மாதிரி ஜனங்களாக இந்தியர்கள் மாறிப்போன காலத்திலே இந்த மகா கொடிய அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனமாகிய இந்தியர்களை விடுவிக்கும்படி சில மோசேக்களை கர்த்தர் இன்றைக்கு பட்சமாக அழைக்கிறார். மோசே மோசே.
உன்னை நான் அனுப்புவேன், வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். எந்த வாலிபன், எந்த வாலிப பிள்ளை, எந்த பெரியவர்கள், எந்த வயோதிபர்களா இருந்தாலும் கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்குள் தொனித்தால் தைரியமா அர்ப்பணம் பண்ணுங்க. ஒரு பெரிய வாசலை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். கனவுல நினைக்காத காரியம் நீ சும்மா போனா போதும் மகனே, அங்கே சாதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கிரியை செய்யும்படி சில மோசைகளை இன்றைக்கு பட்சமாய் மோசே மோசே என்று அழைக்கிறார். இப்பொழுது கண்களை மூடி கர்த்தரை நாம் 2-3 நிமிடங்கள் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் குயிக்காக இப்ப இந்த பேக் பேக்கிங் எல்லாம் அப்புறம் இப்ப கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இதே பழக்கத்தை எப்பொழுதும் செய்யுங்க. பைபிள் எல்லாம் அங்கே இருக்கட்டு. ஈவன் திறந்த பைபிள் திறந்த பைபிளா இருந்தாலும் தப்பு கிடையாது. உடனே ஜெபம் பண்ணணும். அந்த அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த கிரியையோடு அப்படியே உள்ளத்தை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க. எல்லாம் கூப்பிடு, முன் வரிசையிலிருந்து பின் வரிசை வரைக்கும் எல்லாரும் அப்பா என்று கூப்பிடுங்க. அப்பா இயேசுவே என்று சொல்லுங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே அனுப்பும் அடியேன் செல்லுகிறேன் என்று சொல்லுங்க. எல்லாம் வாய் திறக்கணும், நல்லா வாய் திறக்கணும். பிள்ளைகள் முன்னால நிக்கிறவெல்லாம் நல்லா வாய விரிவா தர. ஆமென். அல்லேலூயா. தம்பி தங்கச்சி சின்ன தம்பி எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணை மூடு, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காத, இயேசுவை நோக்கிப்பார். சின்ன சாமுவேலே இயேசுவை நோக்கிப்பார். உன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ இயேசுவை நேசிக்கிறியா? இயேசு உன்னிடத்தில் பேசுவார். நீ இயேசுவை விரும்புறியா? இயேசு உன்னிடத்தில் பேசுவார். பெரியவர்களே, ஆமென். மார்த்தாளை போல கவலையினால் நிறைந்தபடியினால் சில நல்ல கிரியைகள் செய்தும் பலனை நீங்க அனுபவிக்காம இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த கவலையை உடனே ஜபமா மாற்றுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. அதுக்கு அதை கத்திட்ட சொல்லுங்க. அதுக்கு ஒரு அந்த கிருபையை இப்ப கேளுங்க. ஆண்டவரே, என் மனசுக்குள்ள ஒரு கவலையை கூட தங்க விட மாட்டேன், சேமிக்க விட மாட்டேன். ஆமீன். அது என் மனசுக்குள்ள ஒட்டி இருக்க விடவே மாட்டேன். உடனே அதை எடுத்து ஜபமா மாற்றி உங்ககிட்ட அனுப்பிடுவேன். இதை சொல்லுங்க. நான் சொல்லுவது போல வாய் திறந்து சொல்லி அப்படியே எல்லா மார்த்தாள்களும் இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுக்காக நல்ல ருசிகரமான காரியம் செய்கிறீங்க, நல்ல கிரியைகள் செய்கிறீங்க. ஆனால் என் அன்பு சகோதரங்களே, அந்த பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலையே. ஆண்டவருக்காக எவ்வளோ செய்கிறீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையினால நிறைய வீட்டில் சந்தோஷம் வருது, ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வரலையே. நீங்கள் சொல்கிற வார்த்தையினால அநேக வீட்டில் விடுதலை வருது, ஆனால் உங்கள் வீட்டில் விடுதலை வரலையே. அதுக்கெல்லாம் காரணம் அந்த மார்த்தாளுடைய புத்தி தான் நமக்கு இருக்கு. கவலை 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 கவலையை ஜபமாய் மாற்றுங்க. கவலையை ஜபமாய் மாற்றுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இன்னும் கூட சில வாய் திறக்கலையே. ஆமீன். எல்லாரும் வாய் தரங்க. நல்லா கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி. அப்பா கவலையை ஜபமா மாற்றுவே, அந்த கிருபை எனக்கு தாரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கவலையை ஜபமா மாற்ற பழகிட்டா குற்றம் சொல்லுதல் முறுமுறுத்தல் எல்லாம் ஓடி போகும். ஓடிப்போகும். பிறரை அற்பமாக நினைக்கிறது அது இது நிறைய கெட்ட பழக்கம் ஓடிப்போகும். அதனால் எல்லாரும் கவலையை ஜபமாய் மாற்றுவேன், கவலையை ஜபமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நான் எல்லாரை போல என்னை தாழ்மையாக நினைப்பேன், எல்லாரில் ஒருவனாக நினைப்பேன். பேதுருவை போல பெருமை கொள்ள மாட்டேன். ஆண்டவரே ஆண்டவரே, அந்த பெருமைக்கு கூட நீங்கள் என்னுடைய விசுவாசம் அழிந்து போக ஒப்பு கொடுக்காம என்னை காத்தவரே, இன்னும் காத்துக்கொள்ளும். ஆமென். பெருமைக்கு நான் எடை கொடுக்க மாட்டேன், பெருமைக்கு நான் எடை கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாமுவேல்களை மறுபடியும் கூப்பிடுங்க. அப்பா என்னோடு பேசுன்னு சொல்லுங்க. சின்ன சாமுவேல்களும் பெரிய சாமுவேல்களும் எல்லாருமே கேட்போம், அப்பா என்னோடு பேசுமப்பா என்னோடு பேசுமப்பா. அந்த சின்ன பிள்ளைய தேடி போய் பெரிய பெரிய ரகசியத்தை சொன்னவரு, எனக்கும் ஆண்டவர் பெரிய பெரிய ரகசியங்களை சொல்லுங்கப்பா. குடும்பத்தை பற்றி, ஊழியத்தை பற்றி, அப்பா இந்த தேசத்தை பற்றி, ஆண்டவருடைய கடைசி நாட்களை, அந்த வருகையின் கடைசி நாட்களை குறித்தெல்லாம் நல்ல நல்ல ரகசியங்களை பேசுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூடியூபிலும் அந்த ஃபேஸ்புக்கிலும் அந்த வாட்ஸ்அப்புகளிலும் போய் ரகசியங்களை தேடிக்கொண்டிருக்கிறவர்களே, பரம தரிசனத்துக்காய் ஆசைப்படு, பரம ரகசியத்துக்காய் ஆசைப்படு. உன் உள்ளம் அங்கு நோக்கி தரக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மோசே மோசே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைப்பை நம்பி காலெடுத்து வைக்கின்ற நேரம் இது. இன்னும் காலதாமதம் செய்ய வேண்டாம். இன்றைக்கே தீர்மானியுங்க. இன்றைக்கே ஊழியக்காரிடத்துல வந்து அதுக்கான ஆலோசனை கேளுங்க. ஆமீன். இன்றைக்கே காலெடுத்து வையுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
ஹாலேலூயா. தேவன் தேடும் நபர்கள், ஹாலேலூயா ஹாலேலூயா. தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க, ஹாலேலூயா. தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க, தேவன் தேடும் மனிதன் நம்மில் யார்தான் உண்டு. தேவன் தேடும் மனிதன் நம்மில் யார்தான் உண்டு. இந்தியாவில் இயேசு நாமம் இன்று கூற வேண்டோ, இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றோ, இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றோ. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்துல ஒரு ரெண்டு நிமிடங்கள் நல்ல ஆவியை பெற்றவள் அந்நிய பாஷை பேசி ஆவியானுடைய ஒரு கிரியைக்கு இடம் கொடுங்க, ஆவியானுடைய ஒரு கிரியைக்கு இடம் கொடுங்க. தேவன் தேடும் மனிதர்கள், தேவன் தேடும் வாலிபர்கள், தேவன் தேடும் பிள்ளைகள் இங்கே திரளாக உண்டு, இங்கே திரளாக உண்டு. ஆமென். உன்னை குறித்து நீ அற்பமாய் நினைக்கலாம், இயேசு உன்னை தேடி கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து நீ ரொம்ப அழுகையோடு சங்கடத்தோடு நினைக்கலாம், கர்த்தர் உன்னை தேடி கொண்டிருக்கிறார், உன்னை தேடி கொண்டிருக்கிறார். வா மகனே, வா மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, பேர் சொல்லி அழைத்தவர், சிலரை ரெண்டு முறை பேர் சொல்லி அன்பாக பட்சமாக முக்கியமாக அழைத்தீரே அப்பா. அதுபோல இன்றைக்கு எங்களுக்குள் பலருக்குள் அந்த சத்தம் துணித்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கவலைகள் மறந்து விடுதலை பெற்று கர்த்தருக்காய் செய்கிற கிரியைகளை இன்னும் சந்தோஷமா மனப்பூர்வமா பூரணமா செய்து அதுடைய பலன்களை நாங்களும் அனுபவித்து கர்த்தருடைய ராஜ்யமும் அனுபவிக்கத்தக்கதாய் நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பிறர் எங்களை எங்களுக்கு போல இல்லை, அவங்களா கீழே இருக்காங்க என்றெல்லாம் நினைத்து கொஞ்சம் பெருமைக்கு அகந்தைக்கு எல்லாம் இடம் கொடுத்து அதனால சொலகிலிட்டு புடைக்கப்படும் நிலை வர வேண்டாம் அப்பா. அது மட்டுமல்ல, உபத்திரவம் என்கிற காரியத்திலே தேவ ராஜ்யத்துக்காக நாங்கள் உபத்திரவப்படுகிற இடங்கள் உண்டு. அவைகளிலும் எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி மாத்திரமல்ல, நாங்கள் மறுதளிக்காதபடி பின்வாங்காதபடி உறுதியாய் ஜெயமாய் முன் செல்ல உதவி செய்ய வேண்டும் அப்பா. சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தீர் அப்பா. சின்ன பிள்ளைகளோடு பேசுகிறீரே, இந்த சின்ன பிள்ளைகளை குறித்து இவ்வளவு பெரிய திட்டமா, என் ஆவி மகிழுகிறதப்பா. இதுவரை இப்படி நான் புரிந்து கொண்டதில்லையே. ஆவியானுடைய ஒரு மகிமையான கிரியைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளட்டும், எங்கள் வாலிபர்கள் அதை புரிந்து கொள்ளட்டும், அவர்களுக்குள்ளும் அது கிரியை அந்த சாமுவேலுக்குள் கிரியை செய்த அதே கர்த்தர் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். மோசே மோசே என்று 80 வயது மனிதனை, முதிர் வயது மனிதனை அழைத்தீரே அப்பா. அவனுக்கு இன்னொரு 40 ஆண்டுகள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வல்லமையாக பயன்படுத்தினீரே. அந்த ஆவி, அந்த அபிஷேகம், அந்த மோசைக்குள்ள இருந்த ஆவி, அந்த காலேபுக்குள்ள இருந்த ஆவி இன்றைக்கு எங்கள் முதியவர்கள் பலருக்குள் வர வேண்டும். அவள் எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்குள் மகிமையா எழும்பட்டும். மோசையை போல அனுப்ப போகிறீரா? சிமியோனை போல ஆலயத்துல வரும்படி செய்ய போகிறீரா? அண்ணாவை போல ஆலயத்தில் வந்து உபவாசிக்க ஜெபிக்க செய்ய போகிறீரா? கர்த்தர் செய்ய நினைத்ததை செய்வீராக. மற்றும் யாரை மிஷனரி ஊழியத்திற்காய் அழைத்திருக்கிறீரோ அவர்களுக்குள் இன்னும் வல்லமையாய் இடைபடும் ஆவியானவரே, அவர்கள் புறப்பட்டு களத்துக்கு செல்லும் வரை அவர்களை விடாதிரும் ஆவியானவரே. இந்த சத்தம் பலமாக அவர்களுக்குள் துணிக்க செய்யும், கணவன் மனைவிக்குள் சேர்ந்து துணிக்க செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி, அந்த ஊழிய விவரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தி கொடுத்த நெருக்கத்தின் வேளையில் வெளிப்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு வசனங்களுக்காக நன்றி. அவைகள் எங்களுக்கும் பலனாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து பலப்படுத்தி தாங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வாதத்தோடும் புதிய எண்ணத்தோடும் புதிய திட்டத்தோடும் தொடர்ந்து செயல்படுத்தும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும்
சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு. லேலூயா, லேலூயா, லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி பேர் சொல்லி அழைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.